பார்த்த அந்த அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் சுலைஹா மீது இருந்த வேதனைப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஜீஸ் அவர்களே, என் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் பரிசுத்தமானவன், நான் எந்த விதமான தவறையும் செய்யவில்லை என்று நபி யூசுப் சொன்னாலும் சுலைஹா யூசுப் மீது பழி சுமத்தினார்கள். ஆனால் இந்த உண்மை தெரிய வேண்டுமே என்பதற்காக வேண்டி நபி யூசுப் சொன்னாங்க, நான் சுத்தவாளியா அல்லது சுலைஹா சுத்தவாளியா என்பதை பற்றி உண்மை தெரிய வேண்டுமே ஆனால் பிறந்த 7 நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது இதே சுலைஹாவுடைய சிறிய தகப்பனாருக்கு குழந்தை பிறந்து 7 நாள் ஆயிட்டா. அந்த 7 நாள் குழந்தையை கொண்டு வந்தார்களாம். அந்த குழந்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சி சொன்னதாம். என்ன சாட்சி சொன்னது? அதாவது என்னுடைய யூசுப் நபியினுடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தால் சுலைஹா குற்றவாளி, யூசுப் நபியினுடைய குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று அந்த குழந்தை சாட்சி சொன்னதாம். இதே போன்று 3 குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாயிலிருந்து பேசியவர்கள் அதில் இந்த 3 பேர்களாக இருக்கும். ஒன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன்று மூசா என்றும், ஒன்று யூசுப் நபிக்கு சாட்சி சொன்ன குழந்தை என்றும், இப்படி 3 குழந்தைகள் பேசியிருக்கிறது. ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானவத்தால ரொம்ப வலுப்புமுடையவன், ரொம்ப சிறப்புடையவன். அதுபோன்று நபி ஈசாத்து நபி சக்கரியாவுக்கு சொன்னதும் அவர்கள் அப்படியே மிகித்து விட்டார்கள், திகித்து விட்டார்கள். உண்மையிலேயே இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய அடியார் தான் என்பதாக அவர்கள் மெய்ப்பித்து அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார்கள். அதன் பின்பு பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை கண்மணியாகிய மகன் ஈசாவை வைத்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். அழகுள்ள மகனையுமே அவர்கள் அன்புடனே வளர்த்து வந்தார். அழகுள்ள மகனாலையும் அவர்கள் அன்புடனே வளர்த்து வந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை வைத்து ரொம்ப பிரியத்தோடு மஹப்பத்தோடு வைத்து வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வர வேண்டிய நிலையில் அவர்களுக்கு தான் வயது 12 வயது ஆகின்றது நபி ஈசாவுக்கு. அப்ப அவர்களை ரயில்மை படிக்க வைக்க வேண்டும் என்று மதரசாவிலே கொண்டு போய், அதாவது ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத் இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி சேர்த்தவுடனே உஸ்தாதாக கூடியவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அவங்களுடைய முதலாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அதை ஓதிய நபி ஈசா இடத்துல உஸ்தாத் அவர்கள் அதற்கு மானா கேட்டார்கள், பிரிவு கேட்டார்கள். பிரிவு கேட்ட உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்திற்கு, அதாவது அவர்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமான முறையில் அதற்கு விளக்கம் சொன்னார்களாம், அதற்கு பயான் சொன்னார்களாம், பிரிவு சொன்னார்களாம். இதை கேட்ட அந்த உஸ்தாத் அவர்கள், உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ஒரு ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு எளிமையும் படித்தவர்கள் என்பதாக தெரிந்து உடனே அழைத்து கொண்டு வந்து தாயுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அம்மா, உன்னுடைய மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது அம்மா. அல்லாஹு தாலா ஆண்டவன் அந்த பிள்ளையினுடைய, அந்த உன்னுடைய மகனுடைய கல்வி அல்லாஹ் ரொம்ப விசாலமாக்கி வைத்திருக்கின்றான், ரொம்ப வெளிச்சமாக்கி வைத்திருக்கின்றான். ஆகையினால நான் தெரிய முடியாத எழுமைகளையும் நான் அறிய முடியாத ஒரு எழுமைகளையும் உன்னுடைய மகன் அறிந்து வைத்திருக்கின்றான். ஆகையினால அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆண்டவன் தனிப்பெரும் சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதாக அந்த மகனை தாயினிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்களாம். இப்படியாகத்தான் தன்னுடைய தாயார் வீடமாகத்தான் வைத்து அவர்களை வளர்த்து வர வேண்டிய நாளையில் அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டும் இன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதங்களையும் சிறப்பான ஒரு மூஜிஸாத்துகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது நுபுவத்துடைய வயது, நுபுவத்துடைய பட்டம் பெறக்கூடிய வயது அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில், அதான் நபித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து, அதான் இன்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி வைத்து
பலவிதமாவுடைய அற்புதங்களையும் முழுசாத்திகளையும் அல்லாஹு தஆலா ஆண்டு அவர்களுக்கு கொடுத்தார். எப்பேர் கொடுத்த ஒரு முழுசாத்தி என்று சொன்னார், தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். கண்ணுடைய ஒளி இழந்தவர்கள் குருடர்களாக உள்ளவர்களுக்கு அந்த குருடுத்தன் குருடாக இருக்கக்கூடிய கண்களுக்கு ஒளி வரக்கூடிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இறந்தவர்களை மீண்டும் ஹயாத் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி பலவிதமாவுடைய சிறப்பு பெற்ற நபி அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் மிசர் நாட்டுக்கு தானே போகும்படியாக மாதி பெரிய நாயன் அட்டளையிட்டான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவன் கட்டளையிட்டான், நீங்கள் மிசர் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே வாழக்கூடிய யூதி நசராக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவு கொடுத்ததும் அதன்படி மிசர் நாட்டிற்கு தானே சென்று நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்லாத்தின் பக்கமாகத்தானே மக்களை அழைக்கின்ற போது அந்த யஹூதிகள் நசரானிகள் அவர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்கின்றதும் அவர்களுடைய பேச்சுக்கு இழிவு பண்றதும் அது மட்டுமல்ல, ஈசாவை பார்த்து சொல்லுவார்கள், இவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர், ஆகையினால இவர் ஆண்டவனுடைய புத்திரர் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் அவர்களை தானே சொல்லுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரம் சொல்லுவார்கள், நான் உண்மையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ரூஹை கொண்டு நான் படைக்கப்பட்டவன், ஆகையினால நான் ஆண்டவனுடைய புத்திரனும் அல்ல கடவுளுடைய பிள்ளையும் அல்ல, நானும் அல்லாஹ்வுடைய அடிமைகளில் ஒருவனாக இருக்கும், தூதர்களில் ஒருவராக இருக்கும், ஆகையினால நீங்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நல்ல உபதேசங்களை சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களையும் மூஜிசாத்துகளையும் செய்து காட்டினார்கள். ஆனாலும் இப்லிசானுக்கு ஈமான் கொண்ட அந்த நசரானிகள் எல்லாம் நபி ஈசாவை ஆண்டவனுடைய தூதர் என்பதாக ஆண்டவனுடைய நபி என்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில அந்த நசரானிகள் எல்லாம் நபி ஈசாவை தான் கொல்ல வேண்டும் என்பதாக மனதில் தான் நினைத்து ஒரு நாள் அன்று அவர்களை தானே விரட்டி கொண்டு வந்திடுவான். அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக அந்த நசரானிகள் எல்லாம் விரட்டி கொண்டு வருகின்றார்கள். நபி அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தப்பிப்பதற்கு எந்த விதமான மார்க்கமும் தெரியவில்லை. ஆகையினால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்குள் தானே போய் புகுந்தார்கள். புகுந்த உடனே விரட்டி கொண்டு வந்த ஒருவன் அந்த வீட்டுக்குள் அவரும் தானே அவசரமாக போய் நுழைகின்றான். நுழையக்கூடிய நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள், ஆண்டவனே ரஹ்மான் ஆகிய வல்லவனே, பல வருஷங்களாக இந்த மக்களுக்கு நான் நல்லுபதேசத்தை செய்தும் நான் மார்க்கத்தினுடைய எடுத்துரைத்தும் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்து விட்டார்கள், எனக்கு வழிபடவில்லை, ஆகையினால இறுதியாக என்னை கொல்ல வேண்டும் என்பதாக துரத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் ரஹ்மான் ஆகிய வல்லவனே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியோ நீடம் வேண்டி நின்றார்கள். நபி
சலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே வேண்டினார்கள், இறைவா எனக்கு இதை விட்டு தப்பிப்பதற்கு வேற எந்த வழி இல்லை, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆல அன்பாவுடைய துவாவை தான் கபூலாக்கி நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் நான்காவது வாயில் லோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் முன்பதாக வருட்டி கொண்டு வந்தானே அந்த நசானியுடைய தலைவர், அவன் அந்த வீட்டுக்கு வந்தது நபி ஈசாவுடைய சூரத்தை போன்று அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான், கொடுத்து விட்டான். கொடுத்த உடனே பின்பதாக ஓடி வந்த அந்த நசானிகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கின்றவன் இவங்களுக்கு எல்லாம் தலைவன், ஆனா அவங்க அதை புரியல, அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா இவர்கள் தான் ஈசா என்பதாக உடனே அவர்களே தானே பிடித்து கொண்டு வந்து சிலுவையில் தானே அடைத்து சிலுவையில் தானே அடித்து அவர்களை அந்த நசராணிகள் எல்லாம் காலுக்கும் ஆணி அறைந்து சிலுவையில் தானே வைத்து அவர்களை தெய்வம் என்பதாகவும் அவர்களை கர்த்தர் என்பதாகவும் அவர்களை இயேசு என்பதாகவும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆல ஆண்டவனுடைய வலுப்பமான நபியாக வலுப்பமான ஒரு ரசூலாக இருந்ததை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆல ஆண்டவன் அவர்களை நான்காவது வானிலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். மீண்டும் நபி ஈசா அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறங்கி இறுதியாக கடைசியாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து, அதாவது நபியினுடைய உம்மத்தாகவே இருந்து இறுதியில் அவர்கள் மதினாவில் உபாத்தாவார்கள் என்பதாக நம்முடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த ஒரு வரலாறும் நபி ஈசாவுடைய தாயாகிய பீவி மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வரலாறும் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது. ஆகையினால நீண்ட நேரமாக உங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாதபடி இருந்து சிறப்பான முறையிலே கேட்டிருந்த பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாபேர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல அருளையும் பொருளையும் கொடுத்து சிறப்புடையவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வரலாற்றை நாங்கள் இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொண்டு இந்த சரித்திரத்தினுடைய சிறப்பை சிங்கப்பூரை சார்ந்த ஏசியே மஜீத் பிரதர் சார் அவர்களுக்கு நாங்கள் மனம் வந்து பாடி கொடுத்தோம் என்பதை சொல்லி எங்களுடைய ஒரு இந்த வரலாற்று சுருக்கத்தை இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ஹாஜா, மொய்னத்தீன் என்னும் எங்கள் ஞான தீபமே. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ஹாஜா, சங்கை மிகும் அஜ்மீர் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டம் தீருமே. சங்கை மிகும் அஜ்மீர் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டம் தீருமே. மன்னகமே புகழும் இரசூல் வம்ச சிங்கமே, என்னகத்தில் குடியிருக்க வேண்டும் என்றுமே. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ராஜா, மொய்னத்தீன் என்னும் எங்கள் ஞான தீபமே.
கை குவித்து நெய் மறந்தேன் உமது தேட்டமா கள்ளமில்லா உள்ளம் ஐயா கருணை பிறக்குமாயிரு கை குவித்து நெய் மறந்தேன் உனது தேட்டமா பிள்ளை நின்று அழுதால் பெற்றோர் மனது கேட்குமா செஞ்சடையும் சிவந்த நிறமும் சிந்தை குளிரவே ஜிஸ்தி சிறப்பு தரும் கருப்புடையும் கண்டு மகிழவே செஞ்சடையும் சிவந்த நிறமும் சிறப்பு குளிரவே மஸ்தி சிறப்பு தரும் கருப்புடையும் பச்சை நிற கிரீடம் பார்க்க அங்கு காலைதாசன் முகமது என் உடம்பு சிலுக்கிறே கண்டிருந்து கண்டால் என்ன பாவதீருமே ஆஜா மைனதி அப்துல் காதிர் முஹையது தாந்தியே தரும் சாரூப
அப்துல் ஆதிர் முஹையதே.